हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे, हरे हरे राम 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 हरे, हरे कृष्ण 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 हरे राम हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। गोपिका जीवनस्मरणम् जानकीकां तस्मरणम् हर नमः पार्वतीपतये श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः न जन्म नूनं महतो न सौभगं न वाङ्न बुद्धिर्न कृतिस्तोषहेतुः तैर्यद्विसृष्टानपि नौवनौकसः चकारसख्ये बत लक्ष्मणाग्रजः सुरोऽसुरो वाप्यथवा नरो नरः सर्वात्मना यः सुकृतज्ञमुत्तमं भजेत रामं मनुजाकृतिं हरिं यवुत्तरानन यत्कोसलं दिवम् अहो अमीषां किमकारि शोभनम् प्रसन्न येषां स्विदुतस्वयं हरिः यैर्जन्म लब्धं ऋषुभारताजिरे मुकुन्दसेवोपैकं स्पृहाहिनः किं दुष्करैर्नः क्रतुभिस्तपोव्रतैः दानादिभिर्वाह्युजयेन फल्गुना न यत्र नारायणपादपङ्कजस्मृतिः प्रमुष्टातिशयेन्द्रियोत्सवादि कल्पायुषां स्थानजयात् पुनर्भवादि क्षणायुषां भारतभुजयो वरम् क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः सन्न्यस्य संयान्त्यभयं पदं हरेः न यत्र वैकुण्ठकथासुधापगाः न साधवो भागवतास्तदाश्रयाः न यत्र यज्ञेशमखामहोत्सवाः सुरेशलोकोऽपि न वै ससेव्यताम्। பரம பக்தரான துருவசுவாமியினுடைய சரித்திரம் பூர்வத்தில் சொல்லப்பட்டது. 5 மாசம் தபஸுக்கு ஒன்னமோ பகவதே வாசுதேவாயாங்கிற இந்த துவாதசாட்சரிக்காக பகவான் நேர வந்தார். அதற்காக ஒண்டியில்லே சத்குரு நாரதருடைய கட்டாட்சமும் அவருக்கு இருந்தது. நம்ம பண்ணுற சாதனங்கள்லாம் பூர்ணமாகணுமானால் நல்ல சத்குரு வேணும். அவரும் நமக்காக சேர்ந்து பிரார்த்திக்கணும். அவருடைய இஷ்ட தெய்வத்திட்ட நமக்காக ஒரு சிபாரிசு செய்யணும். பகவத் பிரசாதம் அப்போதான் நமக்கு பூர்ணமாக ஆகும். அதனாலதான் ராமானுஜதாசன் அப்படிங்கிறா இல்லையா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகான ஒரு சம்பிரதாயம், அடியேன் ராமானுஜதாசன். ஏன் பெருமாளை தான் ஆசிரயிச்சிருக்கே, இது வேற ஏன் சொல்லணும்னா இது ரொம்ப அவசியம். இது ஒரு ஆச்சாரியன் எனக்கு இருக்கார், அவருடைய தாசன் நான் சொன்னாதான் பெருமாளே உகப்பார். நேர வரதை காட்டிலும் ஆச்சாரிய முகேன வந்தாதான் பெருமாளுக்கு இன்னும் உகக்கம். நமக்கோ பெருமாளுடைய உகப்பு ரொம்ப அவசியம். யாருமே கிடைக்கலைன்னா கூட தாயார் ஆச்சாரியனாக ஆயிடுவாள்,
மகாலட்சுமி இருக்காளே ரங்கநாயகி தாயார், அதனாலதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்றது. லக்ஷ்மியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த லக்ஷ்மி, லக்ஷ்மியோட நாதன் இவள்லாம் எனக்கு ஆச்சாரியன். தாயார் தான் நமக்கு காமிச்சு கொடுக்கணும் பெருமாளுடைய ஒரு காருண்யத்தை, அவருடைய ஒரு பாதத்தை. அதுக்குதான் பாதத்தை பிடிச்சுட்டே நம்மளை பார்த்துட்டு இருக்காள் தாயார், பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்பாவுக்கு பக்தி பண்ணுறதுக்கு அம்மா தானே சொல்லி கொடுக்கணும். குழந்தைக்கு கையில் தாமரைப்பூ வச்சுண்டும் பாதத்தை பிடிச்சுண்டும் தாயார் ஏன் இருக்கான்னால் நமக்கு சொல்லித்தராள். பெருமாள் பாதத்தை பிடிச்சிக்கோ, அதுதான் ஜென்ம லாபம். அது நாராயண சரணும் சரணம் பிரபத்தியேன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாள் செயல் மூலமாக. துருவசுவாமிக்கு அந்த நாரதருடைய அனுகிரகம் கிடைச்சது. அதனால அவர் 5வது மாசத்திலே வைகுண்டத்திலேருந்து பகவானை வருத்தினார். குரு கிருபா அஞ்சனே பாயோ மேரே பாய் ராம பினா கச்சு தேகதே நாகிம் குரு கிருபா அஞ்சனே. கபீர்தாசரும் சொல்றார், பகவானை பார்க்கணும், பகவத் கடாட்சம் வேணுமானால் அதற்கு ஒரு அஞ்சனம் வேணும். அஞ்சனம்னா மை, கண்ணில் ஒரு தோஷம் இருக்கு. எங்கும் பகவான் இருந்தாலும் நமக்கு தெரியலை. பிரகலாதனுக்கு தெரிஞ்சது, துணுலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்னு அந்த கதையிலேருந்து நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் பெருமாள் எங்கே இல்லைன்னு. ஆனால் உனக்கு தெரியறதா? இல்லையே, தூண்தானே தெரியறது. அவள் அப்பா ஹிரண்யகசிபுவுக்கே தூண்தானே தெரிஞ்சது. கஸ்மாத் ஸ்தம்பே நதிருஷ்யதே அப்படிங்க போறார் மேலே. திருஷ்யதேங்கிறார் இவர், ஒருத்தருக்கு தெரியறது ஒருத்தருக்கு தெரியலை அப்படின்னால் வஸ்தூவில் ஒன்றும் குறையில்லை, இவர்கிட்ட தோஷம். எதுக்கே சொன்னேன் இல்லையா, மஞ்சகாமால வந்தவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியறது. அதுபோல கண்ணில் ஒரு தோஷம், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுமானால் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா. குருவனுடைய தியானம் மந்திரசாஸ்திரத்தில் நம்மளுடைய அஞ்ஞானம்ங்கிற இந்த கண்ணில் ஒரு வியாதி வர, காட்ராக்ட்னு சொல்கிறா இல்லையா, ஒரு சதை வளர்ந்து மேலே மறைக்கிறது. விழித்திரையில் ஒன்றும் தோஷம் இல்லை, ஆனால் ஒரு சதை வளர்ந்து இதை மறைக்கிறது விஷனை. குளுக்கோமா காட்ராக்ட்லாம் சொல்கிறாலும் கண்ணில் ஒரு வியாதின்னு திமிரம்னு பேர் சாஸ்திரத்தில், அதற்கு வேதத்தில் அதை பற்றியும் இருக்கு. அந்த திமிரம் அஜ்ஞான திமிரம், அஜ்ஞானமாகிற அந்த திமிரத்துக்கு மருந்து எதுனால் மை தான். அதனாலதான் பழைய காலத்தில் மை கூட்டி இட்டுப்பா, மை கூட்டுறதுன்னே உண்டு, கூடு வச்சுட்டு கொடுக்க வச்சுட்டு மையை கூட்டி கூட்டி இட்டுப்பால், புருஷாலும் இட்டுப்பால். அந்த ஒரு பழக்கத்தில் தான் கல்யாணத்துலையாவது இட்டு விடுறது அப்படின்னு புருஷாலுக்கு மாப்பிள்ள பையனுக்கும் இட்டு விடுறா பார்த்தேல, பொண்ணுக்கும் இட்டுண்டு மாப்பிள்ளைக்கும் இட்டு விடுவாள். நல்ல அந்த சம்ஸ்காரமாக நடக்கக்கூடிய விவாகங்களில் மாப்பிள்ளைக்கும் இட்டு விடுறது. ரெண்டு பேருக்குமே தானே நேத்திரம் இருக்குது, அப்போ நேத்திரத்தில் உள்ள தோஷங்கிறது ரெண்டு பேருக்கும் தானே நிவர்த்தி ஆகணும். ஞானாஞ்சன சலாகையா, ஞானங்கிற அந்த மையை போட்டு யார் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், சக்ஷுஹு உண்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை, ஞானமாகிற மையை இட்டு கண் விழிய அந்த திரையை திறந்து விடுற குரு எவன் இருக்கானோ அவனுக்கு நமஸ்காரம். சக்ஷுஹு உண்மீலிதம் ஏன, மீலிதம்னு சொல்லாமல் உண்மீலிதம்ங்கிறார், நன்கு கண்ணை திறந்து விடுறான், கண்ணை திறந்து விடுறான். அந்த ஆச்சாரியனுக்கு திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். குரு கிருபா அஞ்சனே பாயோ மேரே பாய் ஸ்லோகத்தை தான் அவர் தோஹாவா பாடுறார் கபீர்தாஸ் கண்ணில் ஒரு தோஷம் இருந்த பிறகு தான் ராமன் எனக்கு தெரியல, ராமன் எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் தான் இருக்கார், ஆனால் எனக்கு ராமானந்தர், அவருடைய குருக்கு பேர் ராமானந்தர் காசியில், அவருடைய அனுகிரக பாத்திரம் அனுகிரகத்துக்கு பாத்திரமானேன் நான், அவருடைய பாத தீட்சை எனக்கு கிடைச்சது என்னாச்சுன்னால் ஜாகத்து ராமம் சோபத்து ராமம் சொபனமேம் தேகத்து ராஜாகி ராமா குரு கிருபாஞ்சனே பாயோ மேரே பாய் அந்தரு ராமம் பாகரு ராமே ஜஹம் தேகே வஹம் புறணி காமா குரு கிருபாஞ்சனே கஹத கபீரா அனுபவ நீகாஞ்சஹாம் தேகேவஹாம் ராமசரீகா குரு கிருபாஞ்சனே பாயோ மேரே பாயி
राम बिना कछ देखते नाही, गुरु कृपा अंजने पायो मेरे भाई। मेरे भाई नम्मला कूपड़ा, नाम भक्तर आईटे नम्मला सहोदरा आईटमान नम्मला कूपड़ा। ना सोल्रे सुनो, अनुभव नी का कहते कबीरा, अनुभव नी का कबीर दासनुडिये इद अनुभव। எனக்கு இப்ப வெளியிலையும் தெரிகிறார் உள்ளேயும் தெரிகிறார், செத்த போய் படுத்துட்டேன். சொப்பனமேம் தேக்கத்தே ராஜாகி ராமா, சொப்பனத்திலையும் கோதண்ட பாணியா எனக்கு தரிசனம் கொடுக்கிறார். உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார், விழிச்சின் இருக்கிறதையும் இருக்கார், தூங்குறதையும் இருக்கார். ஜஹாம் தேக்கே வஹாம் ராஜா ராமா, வேற ஒண்ணுமே எனக்கு தெரியல. புரண ஹி காமா குரு கிருபாஞ்சனே, எனக்கு இதுதான் தெரியறது. ராமன் தான் எனக்கு தெரிகிறாள், இதுக்கு காரணம் ராமானந்தருடைய அனுகிரகம் அப்படிங்கிறார் கபீர்தாஸ். அதுபோல நாரத சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைச்சதுனாலே அஞ்சாவது வயசுலேயே குருடாரூடனாய் சுவாமியை பார்த்து சுவாமி கண்ணத்தை தடவி கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பரிசபாலம் கிருபையா கபோலே. துருவஸ்வாமிக்கு பரமானுகிரகம் பண்ணினே அந்த சரித்திரம் இந்த சதுர்த்த ஸ்கந்தத்திலே. அப்புறம் துருவம்சாவளிகள் எல்லாம் சொல்லி, பிருத்து சரித்திரங்கள்லாம் சொல்லி, சதுர்த்த ஸ்கந்தம் விதுர மைத்ரேய சம்பாதம் அதோட பூர்த்தியாருது. பாகவதத்தோட பஞ்சமஸ்கந்தம் மேலே விதுர துருவஸ்வாமிக்கு ஒரு பெரியப்பா உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாகவதாலுக்கு சம்பந்தம் விட்டால் எல்லாருமே நமஸ்கரிக்க வேண்டியவாள். குலகோட்டி சமாயுக்தா லபத்தே மாமகம் பதம்னு ஒரு தர ஹரின்னு சொல்லிவிட்டானால் அவன் குலமே பாவனமானது. எல்லாரும் சேவிக்க வேண்டியவாள், எல்லாரும் பூஜிக்க வேண்டியவாள். பாகவத ஸ்லோகம் ஒன்று வந்து விடுத்தானால் அது அருமை. நமக்கு கூட அவ்வளவு தெரியுமான்னு தெரியாது, இஸ்கான்ல போய் பார்த்தா இல்லைனா தெரியும். ஒரு பாகவத ஸ்லோகம் சொன்னா வெள்ளக்காரால் அப்படியே உருகி போயிடுவாள். ஒரு ஸ்லோகம் கூட சொன்னா கூட போறோம், பிருந்தாவன அடிக்கடி போறது உண்டு. நம்ம ஹோலி உற்சவம்னா அஞ்சு நாளைக்கு அங்கே தான் இருப்போம். ரொம்ப வருஷமா கிருஷ்ணன் அப்படி கொண்டாடுவாள், கிருஷ்ண உற்சவங்கள்னா அப்படி கொண்டாடுவாள். அந்த ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள அத்தனை கோவில், 5500 கிருஷ்ணாலயம் இருக்கு, 12 கிலோமீட்டர் பிருந்தாவனத்துக்குள்ள 5500 கோவில் இருக்கு. இன்னும் வந்துட்டே இருக்கு, பிராச்சீனமான கோவில் இருக்கு. ராதாரமணன், ராதா வல்லபன், ராதா மாதவன், பாங்கே பிகாரி, ஹரிதாஸ், சுவாமி ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார், தான்சேனுடைய குரு. அவரெல்லாமும் ஆராதிச்ச கிருஷ்ணன் அங்கே இருக்கால், மீராபாய் ஆராதிச்ச கிருஷ்ணன் இருக்கார், சாலகிராமம் இருக்கு. பிருந்தாவனம்னு சொன்னால் அது ஒரு அருமை, அது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம், அது கிருஷ்ணனுடைய ஹிருதயம். அது அந்த பிருந்தாவனத்தில் இஸ்கான் கோவிலும் இருக்கு. அவளும் வந்துடுறாள், அங்கேயும் வந்து நாமசங்கீர்த்தனம் நடக்கும். யாராவது உத்தர பாகவத சொல்லிட்டு இருப்பாள், ரொம்ப அழகாக கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணுவாள். பார்த்து பார்த்து ஒரு விக்கிரகம்னே நினைக்க மாட்டால், குழந்தைக்கு பண்ணுறா போல பார்த்து பார்த்து பண்ணுவாள். தரிசனத்துக்கு போறது கிருஷ்ணனை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா, எங்க பண்ணியிருந்தா என்ன ஆனந்தம் தானே. கிருஷ்ணன் மாதிரி அபிநயம் பண்ணாலே நமக்கு எப்படி மனசு உருகிறது, ரொம்ப அழகா இந்த குழந்தை இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல அபிநயங்கள் பண்ணினா நமக்கு என்ன ஞாபகம் வருது, யசோதையும் கிருஷ்ணனும் தானே ஞாபகத்துக்கு வரா. ஒரு அபிநயத்திலேயே இவா மறந்து போறது, கிருஷ்ணன் நினைவு வருது. நாள் கிருஷ்ண பிம்பமே அப்படி அலங்காரம் பண்ணி திரும்பின இடங்கள்லாம் கிருஷ்ணாலயம்னா பிருந்தாவனம் எப்படி இருக்கும், அது அருமை. அது ஜென்மா அடைஞ்சதோட பயன் பிருந்தாவன வாசம், பிருந்தாவன தரிசனம். அந்த பிருந்தாவனத்திலே அந்த இஸ்கான் பார்க்க போனோமானா அங்கே யாராவது ஒரு வெள்ளக்காரால் பாகவத ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காள், ஹரே ரமா சொல்லிகிட்டே இருக்கா. அவள் சொல்கிற ஸ்லோகத்தோடு சேர்த்து நம்மளும் ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டோமானா அப்படியே உருகி போகிறாள். எல்லாரும் ஓடி வந்து உடனே காலை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறாள். நமக்கு தெரியாது, நமக்கு அவ்வளோ தூரம் பாகவதத்தோட அருமை தெரியுமான்னு. இந்த பாரத தேசத்தில் பிறந்து நமக்கே எவ்வளவு தூரம் பாகவதம் அந்த பகவத்குணத்தோட அருமை தெரியும்னு தெரியல. எங்கேயோ பிறந்து அவளுக்கு ஸ்நானம் உண்டா, ஆச்சாரம் உண்டா, ஆச்சமனம் உண்டா, ஒரு சிஷ்டாச்சாரம் ஒன்றும் தெரியாது. கோபிச்சந்தனம் விட்டுப்பால் துளசி மாலை போட்டு விடுவாள், இஸ்கால்ல சேர்ந்தா ஒரே ஒரு சிஷ்டாச்சாரம் இதுதான். குச்சி குடும்பி வச்சுன்னு விடுவாள், முடிஞ்சா ஹரே ராம சொல்லுவாள், நாமஜபம் பண்ணுவாள். அதுக்கே அவள் மனசு உருகிறது ஒரு பாகவத ஸ்லோகம் சொன்னாள். நம்ம அப்பா எப்படி இருந்தார், தாத்தா எப்படி இருந்தால், நம்ம பூர்வீகால் எப்படி இருந்தால், நமக்கு பாகவதத்தில் எவ்வளோ ரசிக்கிறது, ராமாயண ஸ்லோகம் சொன்னால் எவ்வளோ ருச்சிக்கிறதுங்கிறது நம்மளை நம்மளே பார்த்துக்கணும். கண்ணாடி போல ஒரு ஒரு ரெண்டு ஒரு சம்ஸ்காரத்தை விசுவாசத்தோடு அவ பண்ணினதுமே பாகவத ஸ்லோகத்தில் அப்படி ஒரு விசுவாசம் ஏற்படுறது.
அப்படி ஒரு உருக்கம் ஏற்படுறது பாகவத ஸ்லோகத்தை சொன்னோமானால் பூரி ஜெகநாதம் பிருந்தாவனங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம பக்தால விட வெளிநாட்டு பக்தால் தான் தெருவில் அப்படி ஆடின் போறாள். ஹரே ராமா சொல்லிண்டு வாத்திய கோஷங்களை வச்சுட்டு மணிக்கணக்கா பிருந்தாவனம் பூரி ஜெகநாதம் மாயாபூர் வெஸ்ட் பெங்கால்லாம் போனோமானா அவ்வளவு வெள்ளக்காரால் பாரத தேசத்துல சுத்தறாள். எதுக்கு சுத்தறாள்? அவ ஊர்ல என்ன வசதி இல்லைன்னு இங்க சுத்தறாள். ஒண்ணு இருக்கு, இங்கே கிருஷ்ண பக்தி விளைஞ்ச இடம் இது. பாக்கி அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிரசாதம் கிடைச்சது, இது விளைஞ்ச இடம் இது. கங்கோத்ரி யமுனோத்ரி போறா போல அவ வரால் பாரத தேசத்துக்கு. இங்கதானே பாகவதம் விளைஞ்சது, இங்கதானே வியாசர் இருக்கார், இங்கதானே பத்ரிநாராயணன் இருக்கார், இங்கதானே ரங்கநாதன் இருக்கார். இங்கேயே பாக்குறமே ரங்கநாதர் கோவிலுக்கு எத்தனை பேர் வரா? தமிழ்நாட்டிலேருந்து உண்டியா போறா? யாரோ ஒருத்தருக்கு பகவத் பிரசாதம் கிடைக்கிறது, ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கிறது, உடனே பகவான் இடத்துல அப்படி ஒரு அனுபவம் ஏற்படுறது. எல்லாருக்கும் கோவிலுக்கு போறவா அத்தனை பேருக்கு வந்துடுறதான தெரியல. துருவசுவாமியினுடைய பெரியப்பாவனுடைய உபாக்கியானத்தை தொடங்குறார். பிரியவிரதோ பாகவதா ஆத்மா ராம கதம் முனே கிரகேர மதயன் மூலஹ கர்மபந்த பராபவஹாம். சுவயம்பவனுக்கு மூத்த புள்ளே பிரியவிரதன்னு பேர். அதே சுகாச்சாரியால் தானே நேர சொல்றாள் அந்த வம்சத்தை, ரொம்ப ஆசையா சொல்றா. ஒரு ஒரு ஸ்கந்தமும் இன்னார் இன்னாருக்கு சொன்னார்னு சொல்லிட்டு வர சுகாச்சாரியால் சில இடங்க கதைகள் மாத்திரம் தானே நேர சொல்றது தசமம் போல இந்த பஞ்சம ஸ்கந்தம் தானே நேர சொல்ற கதை. இதே சப்தம ஸ்கந்தம் அப்படி சொல்ல முடியாது, நாரதர் யுதிஷ்டருக்கு சொன்னார்னு தான் 15 கதையும். ஷஷ்டஸ்கந்தம் வந்தா அகஸ்தியாச்சாரியால் சொன்னார் மலைய பர்வதத்திலேன்னு தான் அஜாமிலோபாக்கியானு சொல்லுவார். சிறு சில கதைகள் தான் தானே நேர சொல்றது. இப்போ 2, 3, 4 இதெல்லாம் விதுரர் மைத்ரேயர் சம்பாதமாக தான் பாகவதம் சொல்லப்பட்டு. இந்த பிரியவிரதங்கிறவர் சின்ன வயசுலேருந்தே வைராக்கியத்தோடு இருந்து 16 அவருக்கு ஒரு விவேகம் வந்து நாரதஸ்ய சரணோபசேவையாஞ்சசாவகத நாரதருடைய சரணத்தை ஆசிரயிச்சார், பக்தி ஞானத்தை உபதேசம் பெற்றிருந்தார். ஆனாலும் பிரம்மாதிகாலெல்லாம் வந்து நீ குடும்பத்தில் தான் இருக்கணும்னு சொன்னதுனாலே கொஞ்சம் நாளைக்கு குடும்பத்தில் இருந்தார். விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளெல்லாம் ஆக்டிதன் முதலிய குழந்தையில அடைஞ்சா அவளுக்கெல்லாம் ஒரு வயசு வந்ததும் அவளுக்கு ஒரு பட்டம் கட்டி விட்டு தான் திரும்பி நாரதஸ்ய பதவியும் புனரேவ அனுசசாரா நாரதர்கிட்ட போயிட்டார். திரும்பி ஆச்சாரியனுக்கு ஒரு தடவை வாக்கப்பட்டுட்டா வாக்கப்பட்டது தான். எப்படி பழைய காலங்களில் பாட்டி 6 வயசு 8 வயசுல வாக்கப்பட்டா 90 வயசுலையும் தாத்தா வரார் தாத்தா வரார்ன்னு சொம்பளை ஜலத்தை வச்சு நின்றுருப்பா. காலால் மீண்டு உள்ளே வரணும்னு முடியாத சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு போய் வாசலில் நினைப்பா. குடிக்க வந்ததும் உடனே தூதம் கொடுப்பா, விசிறி விடுவாள். ஃபேன்லாம் கிடையாது அந்த காலத்தில். அவளுக்கு வயசாக இல்லையா? அவருக்கு தான் வயசாக இருந்தா, அவளுக்கு ஆலையா அது தெரியாது. அவளுக்கு அவருக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இந்த ஜென்மம். மருத்துவ சுஷ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோக்கியமாயான்னு மகாபதிவிரதைகள் நடமாடும் தெய்வங்களான்னா இருந்தா 2-3 தலைமுறை முன்னாடி பரியந்தான். இப்போ இருக்கா, நான் யாரையும் குறை சொல்லல. ஆனால் 2-3 தலைமுறை முன்னாடி அப்படி இருந்தால் கோவில் தெரியாது, குலம் தெரியாது, ஒரு பூஜை தெரியாது. சுவாமி சொல்கிறாள் ராமாயணத்தில், அம்மா பதி சிசூஷயானாரி லபதே சொர்க்கமுத்தவம். புண்ணியலோகங்கள்லாம் அவளுக்கு திறந்து வச்சிருக்குமா பர்த்தாவுக்கு பணிவிட செய்கிறவாளுக்கு. பூஜை விரதாதிகளால் கிடைக்காத புண்ணியலோகங்கள்லாம் பர்த்து சிசூஷனால் அவள் சம்பாதிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். அது மாதிரி இருப்பாளே பாட்டி தாத்தாட்ட அப்படி இருப்பா இல்லையா? வாக்கப்பட்டுட்டா அப்புறம் அவர் தான் எல்லாம், உலகமே அவர் தான். அப்படிதான் இருக்கணுமா குரு பக்தி. அவருக்கு ஒரு தர அண்டிட்டோமானால் அண்டினம் க்ஷணமபி மனசாஸ்மராமி நான்யம் த்வமேவ மம சரணம் ஹே குருநாதா த்வமேவ மம சரணம். நான் யார நினைக்க போறேன்? க்ஷணமபி மனசா ஸ்மராமி நான்யம், வேற நினைவே எனக்கு கிடையாது. ஜனனி த்வமேவ ஜனக த்வமேவ ஜகதோத்தாரக சர்வம் த்வமேவ ஜனனி த்வமேவ ஜனக த்வமேவ ஜகதோத்தாரக சர்வம் த்வமேவ பாலய பகவன் நாம போதேந்திர பிரேமிக பாவித பாதாரவிந்தாத்வமேவ மம சரணம் ஹே குருநாதா த்வமேவ மம சரணம்
त्वां विना दीने रक्षकं मान्यं क्षणमपि मनसा स्मरामि नान्यं सद्गुरुनाथ शरणं शरणं मम गुरुनाथ शरणं शरणं அன்னையும் நீயே தந்தையும் நீயே அன்பரும் நீயே அகிலமும் நீயே சத்குருநாதா சரணம் சரணம். ஆச்சாரிய பக்தின்னா அப்படி செய்யலாம். கூறத்தாழ்வான் முதலியாண்டான்லாம் எப்படி இருந்தால் உடையவர்கிட்ட, எனக்கு வயசில் பெரியவரான் கூறத்தாழ்வான், ஆனால் அப்படி ஒரு பக்தி உடையவர்கிட்ட அவருக்காகவே நான் இருப்பேன், அவருக்கே ஆட்படுவேன், அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கூறத்தில் இருந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே திறந்து போட்டுட்டு வீட்டேன். ஆண்டாளம்மையாரோட கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து யாருக்காக வந்தார், ரங்கநாதனுக்காகவா? ராமானுஜர் இங்கே தான் இருக்கார், குரு எங்கே இருக்காரோ அங்கே தான் நமக்கு வாசம், அவர் சரண சேவை தான் நம்ம ஜென்ம லாபம் அப்படின்னு தானே வந்தார். அவருடைய ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் ஏடு எடுத்துட்டு அவரோட தானே கூட இருந்தார், வாழ்நாள் முழுக்க அப்படித்தானே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் வந்து வாக்கப்பட்டதோட அடையாளம், குருவுக்கு சிஷ்யன் வாக்கப்பட்டது வாக்கப்படுறா போலதான். நாரதஸ்ய பதவியும் புனரேவ அனுசசாரா. மகவேந்திர சுவாமிகள் குரு சொன்னாராம், விஜயேந்திரர் அப்படிங்கிறவர் நீ என்னோடவன் அப்படின்னாராம், கல்யாணம் வேண்டாம்னு இவர் சொல்றதே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனாலும் என்னைக்கு என்னோட சொத்து நீ அப்படின்னு சொல்லி அமைச்சார் கிரகஸ்தாசிரமத்துக்கு. திரும்பி வந்துட்டார் ஆச்சாரியனிடத்திலேயே, திரும்பி வந்து மகவேந்திர சுவாமிகள் எப்படி இருந்தார், சரித்திரம் எப்படி பிரசித்தம், எத்தனை பக்தால் இன்னைக்கு நாரதருடைய சரணத்தையே திரும்ப ஆசிரியச்சு பிரியவிரதன் அவரும் க்ஷேமத்தை அடைஞ்சார். அவருடைய புள்ள ஆக்னித்ரன் அப்பா போலயே வைராக்கியம் வந்துடுத்துன்னு நினைச்சிட்டு காட்டுக்கு ஓடினார், ஆனா ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிக்கல, மலைக்கு மடுவுக்கும் ஆயிடுத்து அவர் கதைக்கும் இவர் கதைக்கு. அவர் ஆச்சாரியனை ஆசிரியிச்சிருந்தார், க்ஷேமத்தை அடைஞ்சார். ஆக்னித்ரன் தபசுக்கு போனார், ஒரு குருவை ஆசிரியிக்கல, நேர உபாசனை பண்ணினார். பூர்வ சித்தின்னு ஒரு அப்சரசு வந்தால் எழுத்தாப்புல வந்து ஒரு டான்ஸ் போட்டால், போட்டதுமே மனசு மாறினது, அவளோட ஆத்துக்கு வந்துட்டார் குடுத்தனம் பண்றதுக்கு. அதுக்காக அக்னித்ரன் குறைச்சல்னு அர்த்தம் இல்லை, பிரம்மலோகத்திலேருந்து வந்தாலும் பூர்வ சித்தின்னு, தேவலோகத்து அப்சரசு கூட இல்லை, நம்ம மேனக்கு இதெல்லாம் தேவலோக டிக்கெட்டு, அதுக்கும் மேலே பிரம்மலோகம் நாலு லோகம் தாண்டி பிரம்மலோகம்ங்கிறது, அங்கேருந்து வந்து ஆடணுமானா அதுக்கு ஒரு தபஸ் இருக்கணுமோனோ அக்னித்ரனுக்கு. எல்லாருக்கும் ஆடுவாளா அவ வந்து, எல்லாருக்கும் வந்து அவரோட குடுத்தனம் பண்ணுவாளா, அதுக்கு ஒரு தபஸ் சம்பாதிச்சு வச்சிருந்தார் அவர். ஆனா பகவத் பிரசாதத்துக்கு ஒரு பாலமா குரு இல்லை அவருக்கு, அதனால வேற விதமா போயிடு, சில சில சாதகாலுக்கு சித்திகள்லாம் வந்து வேற விதமா போயிடுறது பாருங்க. சாதனை பண்ணதுல குறைவு இல்லை, அவ உழைச்சது உழைச்சதுதான், ஆனாலும் பலன் வேற விதமா ஆயிடுத்து அவளுக்கு. யோக சித்திகள்லாம் அடைஞ்சு அவ வேற மார்க்கத்துல போயிட்டாள், சித்தரா போயிட்டாள், வேற வழியில போயிட்டாள், என்ன வேணுமோ அது அது ஜென்ம லாபம் அடையிறது தடைப்பட்டு போயிடுறது. அதுக்கு ஒரு ஆச்சாரியன் கடைசி வரைக்கும் வேணும், ஏதோ ஆரம்ப நிலைக்கு ஏஃபார் அபில் மாதிரி ஒரு பக்தி சொல்லி கொடுக்கறது தான் ஆச்சாரியன் நினைக்க கூடாது. யோக சித்தியில தியான பரியந்தம் வந்தாலும் ஆச்சாரியனோட துணை வேணும், சமாதி நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் அப்புறம் இவனே ஆச்சாரியன் ஆயிட்டான், இனிமே யாரும் வேண்டாம். எந்த கால உபனிஷத்துல கூட ஆச்சாரியனுடைய துணை வேணுங்கிறது, எல்லாத்துலயும் ஆச்சாரியனுடைய துணை வேணும். எந்த மார்க்கத்தில் போனாலும் அக்னித்ரனுக்கு அது போல ஒன்று அமையல்ல, அதனால பூர்வ சித்தியோட குடுத்தனம் பண்ணினார். நாபி முதலிய குழந்தையில அடைஞ்சார். நாபிஹி அபத்திய காமஹா அப்ரஜயா மேருதேவியா பகவந்தம் யஜ்ய புருஷம் அவஹிதாத்மா அயஜதா தஸ்ய ஹவாவஸ்ரத்தயா விசுத்த பாவேனே யஜதா பிரவர்கேஷு பிரச்சரத் சூத்ரவ்ய தேச கால மந்திரக்வித் தட்சிணா விதான யோகோபபத்தய துரதிகமோபி பகவானே பரம பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜ ஜனாபிப்ரேதார்த்த விதித்சயா மனோநயனானந்தனாவயவாபர அபிராம மாவிஷ்சகாரா புஜயுகலத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌசீயாம்பரதரம் முரசி விலசத் ஸ்ரீவத்சலலாபம் தரவர வனருக வனமாலா சூரிய மணி கதாதிபிகி. பகவான் வந்தார், அவர் பண்ண ஒரு யாகத்துல நாபி மகாராஜன் ஒரு யஜ்யம் பண்ணினால் சில தீட்சிதால் பண்ணி வச்சால் யஜ்யத்துக்கு ஏதோ பலன்னு அது வந்தா போரும், ஆனாலும் சுவாமியே நேரம் வந்துட்டாரான் சதுர்பூஜனாக. சுகாச்சாரியாளுக்கு எப்போதுமே ரெண்டு கையோடு இருக்கிற ராமனுடைய நினைவு தான் அவருக்கு.
அதனால சுவாமி வந்தார் அப்படின்னதுமே புஜ யுகலம்னுட்டார். ரெண்டு கையோட வந்தார் அப்படின்னுட்டார். யுகலம் யுகலம் ராமாவதாரம் உண்டி தான். கிருஷ்ணன் இல்லையானால் கிருஷ்ணன் நாலு கையோட தான் அவதாரம் முழுக்க இருந்திருக்காருன்னு இருக்கு. சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம்னு அவதார ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. தேனைவ ரூபேன சதுர்புஜேனே சஹசிரபாகோ விஸ்வமூர்த்திங்கிறான் கீதையில அர்ஜுன. நீ எப்போது சகஜமா இருக்கிற சதுர்புஜத்தோடையே இருங்கிறான். எனக்கு ஆயிரம் கை காட்டாதே விஸ்வரூபம் என்னால தாங்கல்லே பீத பீத பிரணம்ய நாலு கை போருங்கிறார். அப்ப நாலு கையோடையே நடமாடின்னு இருந்திருக்கார் கிருஷ்ணாவதாரம்னு தெரியறது. அதனால புஜ யுகலம்னு இங்க சுகாச்சாரியால் சொல்றது ஸ்ரீராமனை தான். புஜ யுகலம்னுட்டார். ஆனா வந்ததோ மகாவிஷ்ணு நாலு கையோட. இவரோ பகவான்னதுமே ராமன் தான் ஞாபகம் வந்தது புஜ யுகலம்னுட்டார். அப்புறம் சமாளிச்சுட்டார். புஜ யுகலத்வயம் யுகலம்னா ரெண்டு, யுகலத்வயம்னா ரெண்டு ரெண்டு கையோட வந்தார்னா. நாலுன்னு சொல்றது ஈஸியா, ரெண்டு ரெண்டு கையின் ரெண்டும் ரெண்டும் கையோடன்னு சொல்றது ஈஸியா. புஜ யுகலத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌசியம்பரதரம் உரசி விலசத் ஸ்ரீவத் சலலாபம். அப்படி சதுர்புஜனாக வர என்ன வேணும்னு சுவாமி கேட்க, அருகசி முகுர் அருகத்தமாம். அங்க இருக்கிற தீட்சிதெல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணேன், தனக்கு ஒண்ணு கேட்டுட்டாலாம் அவெல்லாம். அப்புறம் ராஜாவோட பிரார்த்தனையும் சொல்லிண்டா. என்ன வேணும்னா, ஜரமரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வசன கோச்சராணி பவம் தூ. எந்த காலத்திலையும் உன் நினைவு உன் நாமம் எங்க வாக்க விட்டு மறையக்கூடாது. எப்பொழுதும் உன் நாமத்தை நாங்க சொல்லிண்டே இருக்கணும். ஸ்கலனே க்ஷுத்பதனே ஜிரும்பனே சகல துரவஸ்தானாதிஷு. தடிக்கு விழுறது, இடறது, நரபடியில் இடிச்சுக்கிறது, ஜுரம் வருது, தலை மண்டை இடிக்கிறது, ஐயோ அப்பா வழி தாங்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்தாம, ராமா ராகவா ராமச்சந்திரான்னு எந்த கஷ்டம் வந்தாலும் உன் நாமத்தையே நான் சொல்லணும். ஜுரமரண தசாயாமபி மரணம் வந்தாலும் அந்த நேரமும் உன் நாமமே என் வாக்கில் வரணும். சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வசன கோச்சராணி பவம் தூ. குணங்களையே நான் பாடிட்டு இருக்கணும், உன் நாமத்தையே நான் சொல்லிட்டு இருக்கணும், இதுதான் எனக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த தீட்சிதால் சொன்னாலாம். போதேந்திரால் ரொம்ப கொண்டாடுவாள். இவாலை போதேந்திராளுடைய கிரந்தங்கள்ல நாம சித்தாந்தத்திலே இந்த நாபி மகாராஜனுக்கு யஜ்யம் பண்ணி வச்சாலே ஒரு பாகவதோத்தமா என்ன கேட்டாலுமா தீட்சிதால்னா அவன் தீட்சிதால் யாகமும் பண்ணிட்டு பாகவதமும் சொல்றதானா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். கர்மானுஷ்டானத்தில் உயர்ந்ததான யஜ்யங்களும் பண்ணிண்டு இதம் தபசஸ்ருதசிவான பாகவதமும் சொல்லிட்டு இருக்கணுமானால் இது இதுக்கு மேல ஒரு ஜென்மா கிடையாது. பகவானால கூட இதுக்கு மேல ஒரு பாக்கியத்தை கொடுக்க முடியுமா? ஒரு பக்கம் கர்மானுஷ்டானத்தில் ஒரு பாக்கியம், இன்னொரு பக்கம் பகவத் குணம் சொல்றதுல ஒரு பாக்கியம். அதுக்கு ஒரு ஆயுசு ஆரோக்கியம் குடும்ப சௌக்கியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இப்படி பண்ண பகவானுக்கு எத்தனை மணி சொன்னா தகும் அந்த கதைய, எவ்வளவு எவ்வளவு நாள் சொன்னா தகும் அந்த கதைய. கடைசி மூச்சும் பகவானை பத்தியே பேசினதா இருக்கணும், பகவான் நாமமே சொன்னதா இருக்கு. இங்க பெரியவாள் மறையிற காலத்துல சிங்காளிபுரம் அனந்தராம தீட்சித ரொம்ப பிரசித்தமா இருந்தா. இங்க பிதாமகால் எல்லாருக்கும் தெரியும் அவாலே. ஆனா அவளுடைய ரகசியம் அந்தர்தானம் சொல்றேன். மறையற காலத்துல மூணு நாளைக்கு அவளுக்கு நினைவில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா. மூணு மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தால் ரொம்ப உடம்பு முடியாம மெட்ராஸ்ல வைத்தியங்கள்லாம் கடுமையா நடந்தது. சரியாயிடுத்து உடம்பு, மேற்கொண்டும் இன்னொரு ரெண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும்னால் ஆனால் வேண்டாம் நிறுத்துன்னுட்டார் வைத்தியத்தை. அதுக்கு போறேன்னுட்டால் மறையறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆபத் சன்னியாசம் வாங்கினுட்டார். கடைசி மூணு நாளைக்கு நினைவே இல்லாமல் இருந்தார்னு குடும்பங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தால் ஆனால் கண்ணை மூடிண்டே தான் இருந்தார் யோகி போல. மறையறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடி கண்ணை திறந்தார், எல்லாரையும் பார்த்தார். என்னமோ காப்பி கேட்க போறார் இல்லை ஏதோ வெந்நீர் கேட்க போறாருன்னு இவாளெல்லாம் நினைச்சிட்டு ஏதாவது வேணுமா வெந்நீர் வேணுமா ஆஹாரம் ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ன ஒன்றும் யார்கிட்டையும் எதுவும் பேசலை. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். திருப்பியும் கண்ணை மூடிண்டார். நாராயணியத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் அவர் வாழ்நாளில் கடைசி பேச்சு என்ன பேச்சுனால் நாராயணிய ஸ்லோகம் தான். ஹிருத்யம் பூர்ணானு கம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூவிலாசைஹி ஆனீல ஸ்னிக்தபக்ஷ்மாவளி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விசாலாருண கமலதலாகாரம் ஆமுக்ததாரம் க
कारुण्यालोकलीला शिशिरिध भुवनम क्षिप्यताम मय्यनाथे हृदयं पूर्णानुकंपार्णव मृदुलहरि नूरा मत दशकम अग्रे पश्यामीन्नु சொல்ற அந்த தசகத்துல மூணாவது ஸ்லோகம் இது. கண்ணுல ஏதாவது ரோகங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவா எங்க பெரியவா. நான் குருவாயூரப்பனுடைய நேத்திரத்தை வர்ணிக்கிறதான ஸ்லோகம் இது. அதுல நம்பூத்ரி குருவாயூரப்பனை வர்ணிச்சுட்டு வரத்தே அக்ரே பஷ்யாமின்னு முன்னாடி காண்றேன் அவரேன்னு சொல்லிட்டு வரத்தே கிருஷ்ணா குருவாயூரப்பா நான் அனாதே, என்னை காப்பாத்துறதுக்கு உன்னை தவிர யாரும் இல்லை, உன் கருணா கட்டாட்சத்தை என் மேல போடுவோன்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மையநாதே, நான் அநாதன், குருவாயூரப்பா எனக்கு உன்னை தவிர யாரும், பகவானை தவிர யாரு தோணே, அதுவும் மறிக்கிற காலத்துல யார் கூட வருவாள், யார் கூட வருவாள்,